ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் 19/6/2023 முதல் 25/6/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, மேஷ ராசிக்கு நிம்மதியை தரும் சம்பவங்கள் இந்த வாரம் இருக்கும். தைரியம் பிறக்கும் வாரம் இது. 4ஆம் இடத்தில் ஏற்பட்டுள்ள செவ்வாய் சுக்கிர சேர்க்கையால் ஏற்படும் மங்கள யோகத்தால் பொருளாதார நிலைமைகள் சொல்லிக்கொள்ளும்படி இருக்கும். உங்களின் சிலருக்கு இந்த வாரம் வேற்று மத, மொழி, இனக்காரர்கள் தொடர்புகள் கிடைக்கும். முகம் தெரியாதவர்கள் உதவுவார்கள். வாகனம் இல்லாதவர்களுக்கு தற்போது வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. தந்தை வழி உறவினர்களால் சிறு பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்கள். உங்களின் சிலருக்கு சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் உழைப்பீர்கள். முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு உறவினர் கை கொடுப்பார். வீட்டில் கருத்து வேறுபாடுகள் வரும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சுக்கிரனின் நிலையால் பெண்கள் உதவுவார்கள். பெண்களை மேலதிகாரியாக கொண்டவர்களுக்கு அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டு. ரியல் எஸ்டேட்காரர்கள், பில்டர்ஸ் போன்ற துறையினருக்கு தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசு, தனியார் ஊழியர்கள் நன்மைகளை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் லாபம் கிடைக்கும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபத்திற்கு தீய பலன்கள் எதுவும் நடக்காத வாரம் இது. உங்களின் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம், வேலை போன்ற விஷயங்களின் நல்ல பலன்கள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு திருமண விஷயங்கள் கூடி வரும். கணவன் மனைவி உறவு ஒத்துழைப்புடன் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அக்கவுண்டன்ட்டுகள், கணிப்பொறி துறையினர், எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் விற்போர், கான்ட்ராக்டுகள், நிர்வாக பணி சம்பந்தப்பட்டவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்டவர்கள் போன்றோருக்கு இது நல்ல வாரம். வேலையில் இருப்பவர்களுக்கு இதுவரை வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். 12ஆம் இடத்தில் உள்ள கிரக அமைப்புகளால் உங்களுடைய ஜீவன அமைப்புகள் நன்கு முன்னேற்றம் அடைந்து பொருளாதார லாபத்தை தரும் என்பது உறுதி. பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் என்பதால் கவனத்துடன் இருங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இது லாபம் தரும் வாரம்தான். தொழில் நன்றாக நடந்தாலும் பணவரவை மீறி செலவுகள் இருக்கும் என்பதால் அனைத்திலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசிக்காரர்களின் முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரம் வெற்றி பெறும். இந்த வாரம் முதல் ராசிநாதன் புதன் ஆட்சி நிலையில் இருப்பதும் பாக்கியாதிபதி சனி 9ல் ஆட்சியாக இருப்பதும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் என்பதால் அதிர்ஷ்டம் இப்போது கை கொடுக்கும். குறிப்பாக வீடு கட்டுவது இடையிலேயே தடைப்பட்டவர்கள், வீட்டுக்கடன் கிடைக்காமல் இருந்தவர்கள் இனிமேல் குறை நீங்க பெறுவார்கள். தொழில், வியாபாரம் போன்றவைகளின் நல்ல பலன்களும் பணவரவுகளும் இருக்கும். விவசாயிகளுக்கு இது நன்மை தரும். சிலருக்கு வெளிமாநிலம், வெளிதேச பிரயாணங்கள் இருக்கும். செவ்வாய் சுபமாக இருப்பதால் சகோதரர்களுக்கு நன்மை தரும் விஷயங்களும் இழுபட்டு கொண்டிருந்த அண்ணன், அக்கா, தங்கை, தம்பியின் திருமண விஷயங்கள் உறுதியாவது உண்டு. சகோதரிகளுக்கு சிலர் உதவி செய்வீர்கள். என்னத்தான் செய்தாலும் அண்ணன் ஒன்றுமே செய்யவில்லை என்று தங்கைகள் கூறுவதையும் கேட்பீர்கள். மேல் அதிகாரிகளிடம் மோதல் வேண்டாம். அந்தரங்கமான விஷயங்களை அனாவசியமாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மிதுனத்திற்கு இனிமேல் கஷ்டங்கள் இல்லை. கடகம். கடகராசிக்காரர்களை வார ஆரம்பத்தில் ராசிநாதன் சந்திரன் 12ல் மறைந்து அமாவாசை நிலையில் இருப்பதோடு ராசியிலும் சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் உங்களின் சிலருக்கு இந்த வாரம் பெண்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் வரும். பெண்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. பெண்களின் கீழே வேலை செய்பவர்கள் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன் துறையில் இருப்பவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். தொல்லை கொடுத்த அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகின்றன. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். கடக ராசிக்கு பொருளாதார பிரச்சனைகள் தீரும் வாரம் இது. வாரம் முழுவதும் யோகாதிபதி செவ்வாய் சுபத்துவ நிலையில் ராசியில் அமர்ந்திருப்பதால் தொழில் போட்டிகளை ஜெயிப்பீர்கள். அதே நேரத்தில் அஷ்டம சனி நடப்பதால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது வயதுக்கேற்ற திருப்பங்கள் நடக்கும். நடப்பவை அனைத்தும் உங்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். கடகத்தினர் இப்பொழுது எதிலும் நிதானமாக இருங்கள். வேலை, வியாபாரம் போன்றவற்றில் இருந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாள் வராத வாடகை, குத்தகை பணம் வசூலாகும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, லாபஸ்தானத்தில் இருக்கும் ராசிநாதன் சூரியனுடன் அமாவாசை சந்திரன் இணைந்திருப்பதால் இந்த வாரம் நிதானமான வாரம்தான். எதையும் நல்லபடியாக முடிப்பதற்கு கடும் முயற்சிகள் தேவைப்படும். உங்களின் சிலருக்கு வேலைக்காரர்களால் விரயங்கள் மற்றும் பண இழப்புகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலும் வெளியிடங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவதிலும் கவனம் தேவை. வேலைக்காரர்கள் திருடுவார்கள். அதிகாரம் செய்யும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலையில் சாதகமற்ற மாற்றம் ஏற்படும் வாரம் இது. எதிலும் கவனமாக இருங்கள். அவசரப்பட வேண்டாம். தேவையில்லாமல் வேலையை விட வேண்டாம். பிரிந்திருந்த கணவன் மனைவியர் சேருவார்கள். வழக்கறிஞர்கள் சிலர் தங்களின் தனி சிறப்பான வாதத்தால் கவனிக்க பெறுவார்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். முதல் திருமணம் கசப்பாக அமைந்து விவாகரத்து பெற்றவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடக்கும். கன்னி ராசிக்காரர்களே, கன்னி ராசியினருக்கு கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீரும் வாரம் இது. இந்த வாரம் முதல் ராசிநாதன் 10ல் ஆட்சி நிலை பெறுவதால் உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள். தொல்லைகள் இல்லாத வாரம் இது. நட்பு கிரகங்கள் வலுவாக இருப்பதால் பணவரவிற்கு கண்டிப்பாக குறைவு இருக்காது. எதையும் சமாளிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களிடம் சற்று தள்ளியே நில்லுங்கள். அவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். இப்பொழுதைய சூழ்நிலையில் சிலருக்கு அம்மாவே ஆதரவாக இருக்க மாட்டார். ராசிநாதன் வலுப்பெறுவதால் கெடுதல்கள் நடக்காது என்ற விதிப்படி இந்த வாரம் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது. புதனின் தயவால் எதையும் சமாளிக்கும் திறனும் தைரியமும் பெறுவீர்கள். சிக்கலானவர்களை சுலபமாக சமாளிப்பீர்கள். இளைஞர்கள் புதியதாக எந்த தொழில் முயற்சிகளும் ஆரம்பிக்கலாம். தொழில் முன்னேற்றம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறதோ அது அடுத்த வருடம் இரட்டிப்பு ஆகும். பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். சொத்து பிரச்சனைகளை சமரசமாக தீர்க்கலாம். கன்னிக்கு நல்லது பிறந்துவிட்டது. துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்கு இந்த வாரம் எதிலும் தடைகளாக இருக்கும். உங்களின் இரும்பை கையில் வைத்துக்கொண்டு தொழில் செய்யும் டெய்லர்கள், மெக்கானிக்குகள், ஆலய தொழிலாளிகள் போன்றவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. ராசிநாதன் சுக்கிரன் 10ல் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் சிலர் தேவையற்ற விஷயங்களின் பிடிவாதத்தை காட்டுவீர்கள். விட்டு கொடுத்து போவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் வெற்றிகரமாக தீர்க்கலாம் என்பதை இந்த வாரம் புரிந்து கொள்வீர்கள். உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் வாரம் இது. பன்னாட்டு கம்பெனிகளின் பணிபுரியோர்களுக்கு நிர்வாகத்திடம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். திடீரென நிர்வாகம் கண்காணிப்பு வேலைகளில் ஈடுபடவோ அல்லது சம்பந்தப்பட்ட கருவிகளை பொருத்தவோ ஆட்களை நியமிக்கவோ வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து பிரச்சனை இல்லாத நிலைமை ஏற்படும். சிலர் வெளிநாடு செல்வதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் வரும். 30 வயதுகளில் உள்ள இளைய பருவத்தினர் பெங்களூர், மும்பை, டெல்லி என்று அலைந்து திரிவீர்கள். எதிலும் அக்கறை தேவைப்படும் வாரம் இது. விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிகத்திற்கு இப்போது தொட்டது துலங்கும் நேரம் என்பதால் வேலை, வியாபாரம், தொழில் போன்றவைகளின் செயல்படுத்த நினைத்திருந்த திட்டங்களை இப்போது செய்யலாம். அதனால் லாபங்கள் இருக்கும். இழுபறியில் இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள் சாதகமான முடிவுக்கு வரும். வராது என்று கைவிட்ட பணம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வு உண்டு. இடமாற்றம் கேட்டபடியே கிடைக்கும். கோச்சார கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்கின்றன. அலுவலகங்களிலும் தொழில் அமைப்புகளும் எதிர்ப்புகள் அகலும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். உடல்நலம் இல்லாமல் இருந்தவர்கள் சீக்கிரம் குணமடைவார்கள். தொழிலை அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். திரவ பொருட்கள், வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட தொழில், ஆற்று மணல், கட்டுமான பொருள் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடுத்தனம் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசிக்கு இது வருமான வாரமாக இருக்கும். தாராளமான பணப்புழக்கம் இருக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். பிறந்த ஜாதகத்தின்படி சனி தசை, சனி புக்தி நடப்பவர்கள் நல்ல பலன்களை அடைவீர்கள். நிலையான வருமானம் இல்லாமல் அவதைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி நிரந்தர வருமானம் வரும். உங்களை புரிந்து கொள்ளாமல் எதிர்த்தவர்கள் மனமாறி உங்களுக்கு சாதகமாக திரும்புவார்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தடையின்றி நடக்கும். தொழில் சிறப்பாக நடைபெறும். பங்குதாரர்கள் உதவியாக இருப்பார்கள். தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்வீர்கள். பேசக்கூடிய மற்றும் சொல்லித்தரக்கூடிய தொழில்களின் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, வக்கீல்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். 20ஆம் தேதி மாலை 3:58 மணி முதல் 23ஆம் தேதி அதிகாலை 4:57 மணி வரை சந்திராஷ்டமம் என்பதால் மேற்கண்ட தினங்களின் அறிமுகமாகும் நண்பர்கள் பின்னாளின் தொந்தரவுகளை கொடுப்பவர்களாக மாறுவார்கள் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். மகரம். மகர ராசிக்காரர்களே, மகரத்திற்கு ஆகாத சூரிய சந்திரர்கள் இருவரும் வார ஆரம்பத்தில் அமாவாசை நிலையில் 6ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக உண்டு. கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்புகள் இருக்காது. உங்களை பிடிக்காதவர்கள் அடங்கி இருப்பார்கள். உங்களின் சிந்தனை செயல்திறன் மேலோங்கிய நிலையில் இருக்கும். சிலருக்கு அம்மாவால் செலவுகள் உண்டு. மனம் உற்சாகமாக இருக்கும். அதிகாரம் செய்யும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும். ஆனால் நல்ல பெயர் கிடைக்கும். அனைத்திலும் சாதகமான மாற்றங்கள் இருக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். யாருடனும் சண்டை செய்யாதீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு தடங்களும் முட்டுக்கட்டைகளும் விலகும். 23ஆம் தேதி அதிகாலை 4:17 மணி முதல் 25ஆம் தேதி மாலை 4:52 மணி வரை சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நாட்களின் புதிய முயற்சிகள் அனைத்தையும் தவிர்ப்பது நல்லது. சந்திரன் 8இல் இருக்கும் நாட்களின் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் இந்த நாட்களின் எவரிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கும்பம். கும்பராசிக்காரர்களே, ஜென்ம சனி நடப்பதால் வரும் மாதங்களின் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த இளைஞர்கள் சில பாதிப்புகளை உணர்வீர்கள். வேலை தொழில் விஷயங்களின் இளைஞர்களுக்கு எதிர்மறை அனுபவங்கள் நடக்கும். கவனம் தேவை. சனிக்கான பரிகாரமான சனிக்கிழமை இரவு சிறிது எள்ளை தலைக்கடியில் வைத்து படுத்து மறுநாள் சாதத்தில் அதை கலந்து காகத்திற்கு உணவிடுங்கள். கருப்பு நிற நன்றியுள்ள பிராணிக்கு உணவளியுங்கள். இந்த காலகட்டத்தில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதால் யாரையுமே பகைத்து கொள்ள வேண்டாம். பெரிய தொகை பரிமாற்றங்களின் எச்சரிக்கையாக இருக்கவும். இந்த வாரம் யாருக்காவது பரிதாபப்பட்டு உதவி செய்து அதனால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் அமைப்பு இருப்பதால் யாருக்கும் எதற்காகவும் ஜாமீன் போட வேண்டாம். தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உங்களின் சிலருக்கு மன உளைச்சல்கள் இருக்கும். 20, 21 ஆகிய நாட்களின் பணம் வரும். 25ஆம் தேதி மாலை 4:52 மணி முதல் 28ஆம் தேதி அதிகாலை 3:27 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் மேற்கண்ட தினங்களில் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆயினும் கெடுதல்கள் எதுவும் நடக்காது. மீனம். மீனராசிக்காரர்களே, முடிக்க முடியாமல் இருந்த விஷயங்களை மீனத்திறன் முடித்து காட்டும் வாரம் இது. எதிலும் சாதிப்பீர்கள். சிலருக்கு மகன் மகள்களால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி அவர்களால் இனி சந்தோஷம் இருக்கும். சகோதர ஸ்தானம் வலுவாக இருப்பதால் இளைய பருவத்தினருக்கு அண்ணன் அக்கால்கள் மூலமாக நன்மைகளும் உதவிகளும் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் வெற்றியும் தூர பயணங்களும் இருக்கும். போலீஸ் கோர்ட் என்று அலைந்தவர்கள் சாதகமான திருப்பங்களை காண்பார்கள். மீனத்திற்கு சுகங்கள் கிடைக்கும் வாரம் இது. யோகாதிபதி செவ்வாயும் 8 குடைய சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் பெண்களால் செலவுகள் இருக்கும். மனைவிக்கு ஏதேனும் பொருள் வாங்கி கொடுப்பீர்கள். அம்மாவின் வழியில் செலவுகள் வரும். இளையவருக்கு திருமணம் கைகூடும். மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ஞானிகள் தரிசனம் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் இருக்கும். தனியார் துறை ஊழியருக்கும் கலைஞர்களுக்கும் சிக்கல்கள் எதுவும் இருக்காது.